சொல்லுங்க. இஸ்லாத்தின் பார்வையில் பேங்க்ல வேலை செய்யணும். பேங்க், அதாவது இன்றைக்கி உள்ள பேங்க்குகளில் வேலை செய்கிற சம்மந்தமாக கேட்டுக்கிறாருன்னா, இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், இன்றைக்கி வேர்ல்ட் வைடாக ஒரு 60 லட்சம் இஸ்லாமிக் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இயங்கி கொண்டு ஒரு 60 லட்சம் இருக்குமே நினைக்கிறேன், இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பேங்க்ஸ் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிக் பேங்க்னு சொல்லப்படக்கூடிய அந்த வங்கிகளுக்கு வருவதற்கு முன்னால் பொதுவாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, மற்ற எல்லா பேங்க்ஸுகளும் வட்டி பேசிக்கில் தான் என்ன செய்யுது, இயங்குது. வட்டி இல்லாமல் இயங்கவில்லை, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். வட்டி இல்லாத எந்த பேங்க்ஸும் இல்லை. என்ன விதமான அறிவிப்பு செஞ்சாலும் சரி, கிரெடிட் கார்டு என்று சொன்னாலும் சரி, டெபிட் கார்டு என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு உள்நோக்கம் என்ன, எங்களை வச்சு பணத்தை வச்சு பணத்தை உண்டாக்குறது, பொருளை வச்சு பணத்தை உண்டாக்குறது இல்லை, பணத்தை வச்சு பணத்தை உண்டாக்குதல் என்பது தான் அவனது முழுமையான என்னது சிந்தனையாக இருக்கு. அதனால் எல்லாம் வட்டி பேசிக் என்பது, வட்டி பேசிக்கா இல்லையா என்பது பேசணும். அது யாராக மறுத்தாங்கண்டா, அது மறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது அவங்க சொல்லுவாங்கன்னா ஃபவாயிதான், ரிபா இல்லையா, அது என்னதான் ஃபவாயித், அப்படி பெனிஃபிட்ஸ், அதுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யூசரி இல்லை, என்ன பெனிஃபிட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு புறம், ஆனால் அது வட்டி என்பதில் சந்தேகம் கிடையாது. வட்டி என்று நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், வட்டி என்பதில் நம்ம எழுதினாலும் சாற்றி சொல்வது, அதுக்கு என்னது வட்டி எடுப்பது கொடுப்பது கூடாது என்பது ஒரு அதுக்கு தெளிவாக தெரியும். இன்னொன்று, ஆவணு அழல் பெர்றி வத்தக்குவா வலா தாவணு அழல் இஸ்மி வல் உதுவான், மார்க்கத்துக்கு முரணான வரம்பு மீறக்கூடிய பாவமான செயலுக்கு நம்ம துணை போகக்கூடாது. இது தெளிவாக நம்ம வட்டிக்கு துணை போகிறது. நம்ம வட்டி அதாவது பேங்க்கில் வந்து வட்டி எழுதுறதுக்கும் எதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு வைங்க. சாதாரணமாக நம்ம செக்யூரிட்டியாக இருந்தாலும் நம்ம வட்டிக்கு தான் செக்யூரிட்டியாக இருக்கிறோம், அது சந்தேகமே கிடையாது. அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். சாதாரணமாக நாங்கள் அதாவது வங்கியில் வேலை செய்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் வார டிரைவராக நம்ம வேலை செஞ்சாலும், அந்த வட்டிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு தான் நான் என்ன செய்கிறோம், துணையாக நிற்கிறோம். எனவே அவர் வட்டியோடு சம்மந்தப்படாது விட்டாலும், வட்டியோடு இருப்பவர்களுக்கு துணையாக என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். ஒரு மூமினுடைய ஈமானுடைய கடைசி நிலையில் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, அதாவது வதாலிக்கு அதாஃபுல் ஈமான்னு சொன்னாங்க, ஃபைல்லம் யஸ்த அதாவது மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிரு பியதிஹி ஃபைல்லம் யஸ்தத்தி ஃபபிலிசானி ஃபைல்லம் யஸ்தத்தி ஃபபிகல்பி வதாலிக்கு அதாஃபுல் ஈமான். ஒரு ஆளால் தடுக்க முடியாது விட்டால் மனசால வெறுக்கணும். மனதால வெறுக்கிறதா ஈமானுடைய கடைசி நிலையண்டா. மனதால வெறுக்கிறத சரியாக விளங்கப்படுத்தினா வெறுத்துக்கொண்டு தொழில் செய்யலாமேனு சொல்லுவாங்க. ஒருத்த ஒரு 50,000 கடன் தர வைக்கணும் வைங்களே, மனசால வெறுக்கிற அப்படின்னு அவனை வச்சு யோசிச்சு பாருங்க, விளங்கிட்டான், 50,000 கடன் தர வைக்கிறான், கேட்டு கேட்டு நீங்கள் தரலை, அவனை மனசால் நீங்கள் எப்படி வெறுப்பீங்க, சிரித்து பழகி சலான் சொல்லி வீட்டுக்கு விருந்து கொடுத்தா வெறுப்பீங்க, இல்லை அவனை கண்டாலே உங்களுக்கு என்ன செய்யாது, இவனோட பேசப்படான முடிவில் தான் நான் என்ன செய்கிறேன், தெரியுது அவனை முன்னால் வரதால் இப்படித்தான் நீங்கள் அவனை எதிர்கொள்ளாத மாதிரி தான் என்ன செய்வீங்க பார்ப்பீங்க, அதுதான் மனதால் வெறுக்கிறது. அங்கே போய் இருந்து சிரித்து விளையாடி அதை சம்பவத்தை அதை வாங்கிட்டு மனசால் வெறுக்கிறேன், அது வெறுப்பில்லை, வெறுப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், வெறுப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே ஒருவர் டைரக்ட்லி சம்மந்தப்படுறது கூடாது என்பது எல்லாருக்கும் தெரியும். இன்டெரக்டாக வேறு வேறு வேலைகள், வெப்சைட் செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க, நம்மளோட பில்டிங்கை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் எல்லா வகையிலையும் துணை செய்தல், பாவத்துக்கு துணை செய்தல் என்ற பகுதியில் வந்துவிடும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, கத்தி விற்கக்கூடாது அப்போ சொல்ல வேண்டி வரும், ஏன்னா அவன் குலகாரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. கத்தி விற்கக்கூடாதுன்னு சொல்ல வேண்டி வரும்னா, கத்தியை இஸ்லாம் ஹராம்னு சொன்னால் இதை பேசலாம், கத்தி விற்கக்கூடாது ஹராம், அல்லது கத்தி பாவமானதுன்னு சொன்னால் பேசலாம். கத்தி தான் ஹலாலன் இஸ்லாம் சொல்லிட்டு, ஹலால் என்று சொன்னதை நம்ம விற்கக்கூடாதுன்னு என்ன செய்யலாது, சொல்ல இயலாது. ஒத்தம் வாரா நான் கொலை செய்ய போகிறேன் கத்தி தானே, அவனே விற்கக்கூடாது. அப்போ சிடி விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்றைக்கு சினிமாக்கள் அதை என்ன செய்கிறாங்க, யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பிழை. ஏன் சிடி வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம், இஸ்லாம் தடை செய்யலை. ஒத்தம் கேட்குறான் நான் ஒரு சினிமா பதிவு செய்யணும், அதுக்காக வேண்டி தானே விற்கக்கூடாது, அவ்வளோதான். அது வேறு இது வேறு என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வட்டி இஸ்லாம் நிறைய நேரடியாக ஹராமாக்கி இருக்கிறது. எனவே எந்த வகையிலும், ஏனண்டா இதை பிரிச்சே சிலர் பேசுகிறாங்க, எந்த வகையிலும் பிரிக்க இயலாது. பிரிக்க முடியும் எப்படி என்றால், இவர்த பாவத்தில் லெவல் என்ன, இவர்த பாவத்தில் லெவல் என்ன. அவர் வட்டியில் டிரெக்ட்லி சம்மந்தப்படுறதுனால பெரும்பாவத்தோடு சம்மந்தப்படக்கூடிய ஒருவர், அவர் என்னது வட்டிக்காரரே தான், அதில் சமமானவன் ரசூலுல்லாஹ் சொன்னலிஸ்டில் வருவாங்க. இவர் வட்டிக்கு துணை நிற்கக்கூடிய பாவத்தில் என்ன செய்வார், வருவார். ஏன் தாவுன் அலல் இஸ்ம், பாவத்துக்கு இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, துணை செய்தார் என்ற இடத்துக்கு வரும் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. இந்த இஸ்லாமிக் பேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அல்லாஹுவாலம் இப்போ உள்ள இஸ்லாமிக் பேங்க் சம்பந்தமாக கேட்கப்பட்ட நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே புனூக் இஸ்லாமியா கைர் இஸ்லாமியான்னு எதுவுமே இல்லை, எல்லாம் குல்லுஹா அலர் ரிபா, எல்லாம் வட்டியின் மீது என்ன செய்து எழுப்பப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன சொல்லலாம், இஸ்லாமிக் பேங்க்ஸ் நடத்தப்படக்கூடிய இடங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், எல்லா டிரான்சாக்ஷனும் வட்டி அல்ல தான், எல்லா டிரான்சாக்ஷனும் வட்டி அல்ல, ஆனால் தஹாயுல் அலர் ரிபா வட்டியாக இருக்கா. தஹாயுல் என்ற என்னன்னு சொன்னா, அதாவது இந்த கனிங்கன்னு சொல்லுவாங்களே, ஒரு தந்திரமான முறையில் செய்கிறது. உதாரணமாக நீங்கள் கடைக்கு போகிறீங்க, நீங்கள் அரிசி வாங்கத்தான் போகிறீங்க,
அரிசி வாங்க போனவனை இன்றைக்கி ரெண்ட்டுக்கு வாங்க வந்து வரான் மாத்தேலுமா? ஏலா நீங்கள் அரிசி வந்து நான் உங்களுக்கு ஒரு மூட்டை தருகிறேன், நான் ஒரு கிலோ தான் வாங்க போனேன், ஒரு மூட்டை தருகிறா மாற்றிடுறது, உங்களுக்கு ஃப்ரீ என்றது விளங்கிட்டா, நீங்கள் மாதம் மாதம் அஞ்சு தந்தால் போதுமன்றது. அப்போ வந்தவனுக்கு வா, நான் போனது வாங்க, ஆனால் நான் வெளியே வந்தது எப்படி ரெண்ட்டுக்கு வாங்க போன மாதிரி வெளியே வர்றது விளங்கிட்டவங்களுக்கு என்ன? அதாவது என்னென்ன சிஸ்டத்தை மாற்றுறது, அவனுக்கு முன்னால் வச்சு போய் அவனை வந்து அவன் வாங்க போனவனை நீ இப்போ வாங்க வரல, நீ வந்து உனக்கு இது ரெண்ட்டுக்கு அடிப்படையில் தரப்படுகிறது. பிள்ளை முன்னால் வாரவனுடைய மனநிலைக்கு உங்களோட மனநிலைக்கெல்லாம் தான் எக்ரிமெண்ட் என்ன செய்யணும் நடக்கணும். ஆனால் அப்படி நடக்குது இல்லைங்க, எல்லாம் தகாயுல். தகாயுலுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லி இப்போ முடிச்சுக்கிறேன். உதாரணமாக இன்றைக்கு வந்து ஈடு வைக்கிற அந்த வீடு கொடுக்குறாங்க தானே, ரெண்டு சிஸ்டம் வைக்கிற ரெண்டு கொடுத்து போட்டு நம்ம இருக்கிறது ஒன்றிருக்குது. அட்வான்ஸ் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து வச்சிருப்பாங்க, அதை திருப்பி கொடுத்துருவாங்க. வீட்டுக்குரிய ரெண்டை நாங்கள் சரியாக கொடுத்துருவோம். இது ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? வீட்டுக்கு போகிறதான், வீட்டுக்கு எல்லா இடத்துல இந்த இடத்துல 2 லட்சம் தான் அட்வான்ஸ் கொடுப்பான்னு வைங்க, அங்கே அப்படி இல்லை, 20 லட்சம் அட்வான்ஸ். அது என்னடா 20 லட்சம் அட்வான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமே எல்லாரும் இங்கே மாதம் 10,000 கூலி கொடுப்பாங்களா இருந்தால் அவர் 1,000 தான் கொடுப்பாரு, இவர் 1,000 தான் கொடுப்பாரு. ஏன் கூலி கொடுத்தேன்ட்டு பேர் வரணும் இடத்துக்கு. 20 லட்சம் என்ன செஞ்சிடும், 5 வருஷத்தை திருப்பி கிடச்சிடும் இவருக்கு. 5 வருஷத்தில் அந்த 20 லட்சம் திருப்பி கிடச்சிரும். இப்படி நடக்குது. இது வந்து என்ன செய்யுது, அதான் இப்படி நடக்கிறது. ஆனால் ரெண்ட்டு கட்டிக்கிறாரு 10,000 ஒரு இடத்துல, எல்லா இடத்துல 10,000 தான் மந்த்லி போகுது, உனக்கு 1,000 ஏன் தாரா? நீ அட்வான்ஸ் 2 பதிலாக 20 கொடுத்தது, 2 பதிலாக 20 கொடுத்த. இது இப்படி பாருங்க, நான் வீட்டு ஓனர், என்கிட்ட 20 லட்சம் பணம் இருக்குது, நான் வீட்டு ஓனர், என்கிட்ட 20 லட்சம் என்ன செய்யுது பணம் இருக்குது. இப்போ நான் என்ன, சாரி, நான் வீட்டு ஓனர், எனக்கு 20 லட்சம் தேவை, நான் என்ன செய்கிறேன்னா ஒருத்தனை கடன் கேட்குறேங்க, 20 லட்சம் தான் எனக்கு, 20 லட்சம் தான். அப்போ அடமானமாக என்ன தருவாய்? நான் உன்னை வீடை தரேன், 5 வருஷத்துக்கு இந்த வீடை உனக்கு நான் எழுதி தாரேன், 20 லட்சம் எடுத்துட்டேன். இப்போ இவன் வந்து இந்த வீட்டில் வசிக்காமல் அந்த வீட்டை ஒரு பிடிமானத்துக்காக வேண்டி வச்சுருந்தாண்டா, வட்டி இல்லை, 20 லட்சம் திருப்பி கொடுத்து நான் வீட்டை எடுத்துருவான். ஆனால் இவன் போய் அந்த வீட்டில் வாழ்ந்து அந்த வீட்டை அனுபவித்து எல்லாம் செஞ்சாண்டா, வீட்டுக்கு மாதம் 10,000 நீ 5 வருஷத்துக்கு கூட்டி பாருங்க, அத்தனை வட்டி, அத்தனை என்னது வட்டி. அதான் குல்லு கர்தின் ஜர்ர மன்ஃபஅத்தன் ஃபஹுவ ரிபா. எந்த கடனும் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து சேர்த்தால் அது வட்டி தான், எந்த கடனும் உங்களுக்கு பலனை கொண்டு வந்து சேர்த்தால் அது வட்டி என்றதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்னைக்கு இஸ்லாமிக் பேங்க்ஸ் என்ன நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, தகாயுல், அதாவது தந்திர அடிப்படையில் சிஸ்டங்கள் என்ன செய்கிறது மாற்றப்படுகிறது என்பதனால, அதில் வட்டியான நடைமுறைகள்லாம் இந்த தகாயுலுடைய அடிப்படையில் அதில் மாற்றப்படுது என்பதனால, இரண்டுலையும் என்ன செய்யக்கூடாது, நம்ம வேலை செய்யக்கூடாது என்பதுதான் சரியான முடிவு. அதுக்காண்டி எல்லா டிரான்சாக்ஷனும் பிள்ளைன்னு சொல்லலை, ஆனால் சுபகா நிறைய விஷயங்கள் என்ன செய்யுது அதில் இருக்குது, அதனால் நம்ம அதை என்ன செய்ய வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல முடிவு என்பது, அதாவது மார்க்கத்துக்கு உகந்த குர்ஆன் சுன்னா விரும்பக்கூடிய முடிவு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். ஹதமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வ கவுலி ஹதா வஸ்தஃபிருல்லாஹி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.